திடீரென மணிப்பூரில் ஆட்சியை இழந்த பாஜக, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு, பயங்கர அதிர்ச்சி. அதாவது மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த ஆண்டு முதல் தொடர்ந்து வன்முறைகள் நீடிக்கின்றன. மணிப்பூரில் குக்கி மற்றும் மைத்தேயினி மக்களிடையேயான இந்த வன்முறை தொடர்வதால் உச்சகட்ட பதற்றம், இணைய சேவை துண்டிப்பு, ஊரடங்கு உத்தரவு, ஆயுதப்படை சட்டம் உள்ளிட்டவை நீடிக்கின்றன. இந்த நிலையில் மணிப்பூரில் ஆளும் பாஜக அரசு வன்முறைகளை கட்டுப்படுத்த தவறிவிட்டதால் அந்த அரசுக்கான ஆதரவை 7 எம்எல்ஏக்களை கொண்ட தேசிய மக்கள் கட்சி இன்று வாபஸ் பெற்றது. மணிப்பூர் மாநில சட்டசபையில் மொத்தம் 60 இடங்கள் உள்ளன. பெரும்பான்மைக்கும் தேவை 31 இடங்கள். 2022 ஆண்டு மணிப்பூர் சட்டமன்ற தேர்தலில் 60 இடங்களில் போட்டியிட்ட பாஜக 32 இடங்களை கைப்பற்றியது. பாஜகவிற்கு 2 எம்எல்ஏக்களை கொண்ட குக்கி மக்கள் முன்னணி, 7 எம்எல்ஏக்களை கொண்ட என்பிபி, 6 எம்எல்ஏக்களை கொண்ட ஜேடியு, 5 எம்எல்ஏக்களை கொண்ட என்பிஎஃப் ஆகியவை ஆதரவு தந்தனர். பின்னர் ஜேடியுவின் 5 எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைந்தனர். இதனால் பாஜகவிற்கு 37 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைத்தது. இந்த நிலையில் மணிப்பூர் தொடர் வன்முறைகளால் 2 எம்எல்ஏக்களை கொண்ட குக்கி மக்கள் முன்னணி கடந்த ஆண்டு பாஜக அரசுக்கான ஆதரவை வாபஸ் பெற்றது. இதனைத் தொடர்ந்து தற்போது 7 எம்எல்ஏக்களை கொண்ட என்பிஇயும் பாஜக அரசுக்கான ஆதரவை திரும்ப பெற்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மோடி மணிப்பூர் செல்லவில்லை. அங்கு கொஞ்சம் கூட கலவரமோ பதற்றமோ குறையவில்லை. வன்முறைகளையும் பாஜக அரசு தடுக்க தவறிவிட்டது. இதையெல்லாம் சேர்த்து வைத்து தற்போது மோடிக்கு மிகப்பெரிய ஆப்பு வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது வன்முறைகளை தடுக்க தவறியதாலும் பாஜக தலைமை ஒருமுறை கூட அங்கு சென்று மக்களை நலம் விசாரிக்கவில்லை என்றும், அதனை கட்டுப்படுத்துவதற்கான எந்த ஒரு முயற்சியுமே பாஜக அரசு எடுக்க தவறியதால் தற்போது மணிப்பூரில் பாஜக தங்களுடைய ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று தற்போது நீதிமன்றம் உத்தரவிட முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி பாஜகவினரிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.